இந்த வீடியோவில் சீனா தைவான் இடையிலான போர் பதற்றத்தை பற்றியும் அமெரிக்கா அதிபர் ஜோ பைடன் அவர்கள் தைவானுக்கு சாதகமாக என்ன சொல்லியிருக்காங்கிறத பற்றியும் சீனா அதுக்காக என்ன பதிலடி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் குமார். டுடே நியூஸ் இன் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். 3 நாட்களுக்கு முன்னாடி ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் குவாட் மாநாடு நடந்தது. இதில் நம்ம இந்திய பிரதமர் மோடி அவர்களும் அமெரிக்க பிரதமர் பைடன் மீதி அனைத்து தலைவர்கள் நாட்டு தலைவர்களும் கலந்துக்கிட்டாங்க. அதில் அமெரிக்க பிரதமர் ஜோ பைடன் அவர்கள் செய்தியாளர்கள்ட்ட பேசும்போது சீனாவை எச்சரிக்கிற மாதிரி சில கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு. அது என்னங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். சீனா தைவானுக்கு இடையே கடந்த சில காலமாகவே பிரச்சனை அதிகரித்து வந்துகிட்டு இருக்கு. இந்த நிலையில தான் அமெரிக்க அதிபர் பைடன் சீனாவுக்கு எதிராக முதல் முறையாக கருத்துக்களை தெரிவித்திருக்காரு. சீனா பேராபத்திரம் மோதிக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு பைடன் சொல்லியிருக்காரு. சீனா தைவான் மேலே இராணுவ படையெடுப்பை நடத்தினா அமெரிக்கா அவங்க தைவானுக்காக இராணுவ உதவி செய்யும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா சீன கம்யூனிஸ்ட் கட்சி ஒருபோதும் தைவானை ஆட்சி செஞ்சதே இல்லை. தைவான் தீவு நாடு, சீனாவோட ஒரு அங்கமாகவே சீனா இதுவரைக்கும் பார்த்துட்டு இருக்கு. தேவைப்பட்டால் தன்னோட இணைச்சிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் சீனா வந்திருக்கு, அதுக்கு தயாராகவும் இருக்கு. அமெரிக்க அதிபர் பைடனோட எச்சரிக்கையை தொடர்ந்து சீனா அதுக்கு பதிலளிக்கிற விதமாக சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் வென்பின் என்ன சொல்லியிருக்காருன்னா, சீனா எல்லைப்பகுதியில் தைவான் ஒரு பிரிக்க முடியாத பகுதியாக இருக்குது. தைவான் விவகாரம் சீனாவோட உள்நாட்டு விவகாரம். சீனாவின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டு நலன்களை தொடும் பிரச்சனைகளை சீனா எந்தவித சமரசமும் செய்து கொள்ளாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். தேவைப்பட்டால் இராணுவ பலத்தை பயன்படுத்தி கூட தைவானை சீனா கூட இணைப்பேன் அப்படின்ட்டு சீன அதிபர் ஜி ஜின்பிங்கும் சொல்லியிருந்திருக்கார். இப்போ தைவான் சீனா எல்லை பகுதியில் சீனா வீரர்கள் போர் பயிற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. இதை பற்றி சீனா பாதுகாப்பு மற்றும் செய்தி தொடர்பாளர் என்ன சொல்கிறாருன்னா, தைவான் சுற்றி சீன இராணுவ வீரர்கள் நீர் மற்றும் வான்வெளி ஆயுதங்களை கொண்டு போர் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. தைவானுக்கு சுதந்திரம் கோர்றது தோல்வியில் தான் முடியும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். தைவான் மூலமாக சீனாவை கட்டுப்படுத்துறதுன்னு நினைக்கிறது அமெரிக்கா, அதுக்கு பேர் ஆபத்தையே தான் தரும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். இதனால் தைவான் மற்றும் சீனா இரு நாடுகளுக்கு இடையும் போர் பதற்றம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. சரி மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இது போல் பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்க டுடே நியூஸ் இன் தமிழ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.